ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல நாளிலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த வருடத்தினுடைய இந்த கடைசி நாளை காண செய்த தேவாதி தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். நமக்கு ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் சமாதானத்தையும் கொடுத்த தேவனுக்கு நாம் ஸ்தோத்திர பலிகளை செலுத்தவும், நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு நன்றி பலிகளை செலுத்தவும் நாம் இன்றைக்கு ஒவ்வொருவரும் கடமைப்பட்டிருக்கிறோம். வேதவசனம் சொல்லுகிறபடி நாம் இன்றைக்கு நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபையாயிருக்கிறது. அவருடைய கிருபை மாத்திரம் நமக்கு இல்லாமல் இருந்திருக்குமே ஆனால் நாம வந்து 10:11 இன்றைக்கு நாம் இந்த பூமியில் இல்லாதபடிக்கு அழிந்து போயிருப்போம். பாருங்க, இந்த தேசத்தையே புரட்டி போட்ட இந்த கொள்ளை வியாதியில பாருங்க, அநேக ஜனங்கள் தெரிஞ்சவங்க உறவுகள் எல்லாம் கூட இன்றைக்கு நம்மோடு கூட இல்லை. ஆனால் கர்த்தர் நம்ம இன்றைக்கு இந்த பூமியில அவர் ஜீவனோடு சுவாசத்தோடு அவர் வைத்திருப்பார்னா அது உண்மையாகவே அவர் நம் மீது பாராட்டின அளவில்லாத அன்போ அளவில்லாத கிருபை நிமித்தமாகத்தான் இன்றைக்கு நாம் உயிரோடு இருக்கிறோம். பாருங்க, நம்ம செஞ்ச நன்மையினால நல்ல காரியத்தினால ஆண்டவர் உயிரோடு வைக்கல, மாறாக அவர் பாராட்டின அந்த மகா கிருபை, அவர் அருளிய ஈவுகள் தான், அந்த கிருபை தான் இன்றைக்கு நம்மளை உயிரோடு சுவாசத்தோடு ஜீவனோடு வச்சிருக்குது. எனவே நாம் என்ன பண்ணணும்னா, இன்றைக்கு நாம் வந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு நாம் வந்து நியமித்து இந்த நாளை நியமித்து ஆண்டவரே, என் வாழ்க்கையில், என் குடும்பத்தில், என் தொழிலில், என் வேலை ஸ்தலத்தில், என் பிள்ளைகளுடைய காரியத்தில், என் கணவன் மனைவினுடைய காரியத்தில் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி ஆண்டவரேன்னு சொல்லி இந்த நாள் முழுவதும் ஆண்டவர் உங்கள் குடும்பத்தில் செய்த எல்லா காரியத்தை நினைத்து ஒவ்வொன்றாய் நினைவு கூர்ந்து ஆண்டவரை நீங்கள் மகிமைப்படுத்துங்க, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க. ஆண்டவரே, இந்த காரியங்கள் எல்லாம் நீங்கள் எங்களுக்கு ஜெயமாய் மாற்றினீரே, வியாதியிலிருந்து எங்களுக்கு சுகத்தை கொடுத்தீங்களேன்னு சொல்லி ஆண்டவர் உங்கள் குடும்பத்திலே செய்து முடித்த எல்லா அவர் கொடுத்த ஈவுகளை நினைத்து நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க, ஆண்டவரை கனப்படுத்துங்க. பாருங்க, 2 கொரிந்தியர் 9:15 இப்படியாக சொல்லுகிறது, தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். அவன் சொல்றான், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன், ஏன்னா அவர் என் வாழ்க்கையில எண்ணற்ற காரியங்களை, நான் வெளியில சொல்ல முடியாத அவ்வளவு திரளான நன்மைகளை அவர் செய்திருக்கிறாரே. எனவே அவர் சொல்லி முடியாத ஈவுகளுக்காக, அவர் செய்த அத்தனை நன்மைகளுக்காக, எங்களால் விவரிக்க முடியாத அவ்வளவு நன்மைகளை செஞ்சிருக்கிறாரே. எனவே நாங்கள் அவருக்கு ஸ்தோத்திரத்தையும் நன்றிகளையும் செலுத்த நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்தன் சொல்லுகிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறீங்களோ, ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறீங்களோ, நீங்கள் அவ்வளவுக்கு அவ்வளவாய் ஆண்டவரிடத்தில் கிருபையும், அவ்வளவுக்கு அவ்வளவாய் ஆண்டவரிடத்தில் தயவையும், அவ்வளவுக்கு அவ்வளவாய் உயர்வையும் பெருக்கத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வீங்க. எனவே தேவனை மகிமைப்படுத்துங்க. தேவன் செய்து முடித்த, தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளை நினைத்து அவருக்கு நன்றி செலுத்துங்க. இந்த நாளை ஒரு நன்றி செலுத்துகிற ஒரு நாளாக நீங்கள் இந்த நாளை நியமித்து ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து நீங்கள் குடும்பமாக தனியாக நீங்கள் ஆண்டவர் அதிகமாக நன்றி பலிகளை செலுத்துங்க, நன்றி பலிகளை ஏறிடுங்க. நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களுடைய அந்த நன்றி ஸ்தோத்திரங்களை பார்த்து கர்த்தர் வரக்கூடிய நாட்களிலே உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களுக்கு ஆயுள் நாளை கூட்டி கொடுப்பார், உங்கள் குடும்பத்தில் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உங்களிலிருந்து விலக்குவார், உங்களுடைய சந்ததியே ஆசீர்வதித்து உங்களுக்கு ரட்சிப்பை உண்டு பண்ணி உங்களுக்கு சந்தோஷத்தை சமாதானத்தை நிறைவாக கொடுப்பார். எனவே கிருபை பெருக நன்றி பலிகளை செலுத்துங்க, ஸ்தோத்திரம் செலுத்துங்க. நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவார். நாம் ஜெபிக்கலாமா? எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த வருடம் முழுவதும் நீர் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து எங்களுக்கு உம்முடைய ஜீவனையும் சுவாசத்தையும் கொடுத்தீங்களே ஆண்டவரே, அதற்காக கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் குடும்பத்தையும் என் கணவனையும் மனைவியையும் ஆண்டவரே, எங்களுடைய பிஸ்னஸையும் தொழிலையும் வேலை ஸ்தலங்களிலே எங்களை நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தினரே, அதற்காகவும் நன்றி செலுத்துகிறோம். வெள்ளம் போல சத்துரு வந்த பொழுதெல்லாம் என் ஆவியானவர் எங்களுக்கு ஜெயத்தை கொடுத்து உடைய செட்டையின் நிழலினாலே எங்களை மூடி மறைத்து எங்களுக்கு பாதுகாப்பையும் எங்களுக்கு சுகத்தையும் கொடுத்தீங்களே ஆண்டவரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து வரக்கூடிய நாட்களிலே அப்பா நாங்கள் என்னாலும் உமக்கு நன்றி செலுத்த, என்னாலும் உம்முடைய கிருபைகளை நினைத்து உம்மை மகிமைப்படுத்த நன்றி உள்ளவர்களாய் நாங்கள் வாழ தேவனே, எங்கள் வாழ்க்கையில் உம்முடைய கிருபையும் உம்முடைய மகிமையும் விளங்க செய்யும்படியாய், உம்முடைய கிருபையினாலே எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமத்திற்கு மகிமை செலுத்தத்தக்கவர்களாய் நீங்கள் எங்களை உயர்த்தி வழி நடத்த வேண்டுமாய் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.